உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, அண்ணன் பார்த்துட்டாரா? இப்ப என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. வீரா வர சொல்ல. நல்லா மஞ்சத்தூள் மிளகத்தூள் போட்டு கம்ம கம்மனு சமைச்சு தர. வீரா வலிமா, என் சமையல் வாசனை அடுத்த வரைக்கும் வருதா? அண்ணன் கூப்பிடுதுவா? அப்படியா, ஏனாச்சு வலிமா? ஒன்னும் இல்ல, உன்னை சமையல் கட்டல பாத்தாரா, அதான் வா. இதுக்குதான் நான் ஆரம்பத்தில இருந்தே சொன்னேன், எங்க கேட்டதானே போ. ஆமா ஆமா, நீங்க முக்காலமும் உணர்ந்த முனிவர் தான், நாங்க தான் ஒன்னும் தெரியாத முட்டலா இருந்துட்டோம். நீ வாமா. ஒரு அஞ்சு நிமிஷம் வலிமா, சமையல் முடிஞ்சிரும், சமைச்சிட்டு வந்துடுங்க. இல்ல இல்ல, என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து சமைக்கலாம் வா. சரி வலிமா. சிம்ல வைக்கிறேன், பாத்துக்கிறியா? பாத்துக்க மாட்டியா? சரி ஓகே, பாத்து. எக்ஸ்ட்ரா உப்பு ஏதாவது போட்டு போற போலமா? பாத்துக்கோ. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட என்னமா சொன்னேன்? என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத வீரா. உன்னை இந்த குடும்பத்துல இருந்து மாமா ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒதுக்கி வச்சிருக்காருனா கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, பொதுவான விஷயங்களை யூஸ் பண்ண கூடாது. அது உனக்கு புரியாதா? சாரி மாமா, நான் காலையிலே சொன்னேன், அவதான் கேக்கல. ஏமா இப்படி பண்ற? அப்ப என் வார்த்தைக்கு மதிப்பு இல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா, உங்க வார்த்தையை மதிக்காமலாம் கிடையாது. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் செஞ்சேன். நீங்க தனியா சமைச்சு சாப்பிடுறதுல அவர் என்ன வருத்தப்பட போறாரு? உங்களை ஒதுக்கி வைக்கிறதுன்னா எல்லாத்துலயும் தனியா இருக்கணும்னு தான் அர்த்தம். இந்தங்கம்மா, நீங்க இதுல எல்லாம் கருத்து பேச வேணாம், இது எங்க குடும்ப விஷயம். குறுக்கு குறுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கீங்கன்னா ஓரமா ஒரு பக்கமா இருங்க, எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு. இல்லண்ணா, இது நம்ம குடும்ப விஷயம் தானே, கூடவோ குறைச்சலோ அத நாம தான் பேசி முடிவெடுத்துக்கணும். மூணாவது மனுஷங்க குறுக்க வந்து பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் என்னால அனுமதிக்கவும் முடியாது. ஏதோ பாவனும் வீட்டுல இருக்க விட்டா எல்லாத்திலயும் வந்து தலைய நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, நீ தனியா சமைச்சு சாப்பிடறதுல நான் என்னமா வருத்தப்பட போறேன்? மாமா, ஒரு குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துல ரெண்டு பெட்ரூம் இருக்கலாம், ரெண்டு பால்கனி இருக்கலாம், வீட்டுல யூஸ் பண்ற வண்டின்னு தாராளமா நிறையவே இருக்கலாம். ஆனா பூஜை அறையும் சமையல் கட்டும் ஒண்ணுதான் இருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.